Hi friends, welcome to Zia's Kitchen. இன்னைக்கு நம்ம Zia's Kitchenல அறுசுவை குடிசை தொழில பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை subscribe பண்ணாமலே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கறவங்க நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனை press பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சகோதர சகோதரிகள் எனக்கு வந்து ডেইলি வந்து கால் பண்றாங்க. அதுல வந்து நிறைய கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறவங்க வந்து நாங்க ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணி அவங்களே என்ன பண்றாங்கன்னா மெஷின் வாங்கி, எடை மெஷின் வாங்கி, சீலிங் மெஷின்லாம் வாங்கி ஒரு நாலஞ்சு ஐட்டம் மட்டும் நாங்க எடுத்துட்டு கடைக்கு போறோம். ஆனா அந்த கடைக்கு போகும்போது அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் வாங்க அப்படிங்கறத வந்து சொல்லிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க அந்த நாலஞ்சு பொருட்கள் என்ன வாங்கிட்டு போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம் இதை தான் அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஏன்னா வந்து மார்க்கெட்ல வந்து கடுகு வெந்தயம் வந்து அதிகமா வந்து மூவ்மெண்ட் ஆகாது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா மூவபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி மசாலா தான் அதிகமாக மூவ் ஆகும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து அதெல்லாமே ஏலக்காய்லாம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 ரூபாய், கிராம்பு வந்து 800 ரூபாய், 900 ரூபாய் விற்கிது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி முக்கு காஸ்ட்லி, அன்னாசிப்பூ 1600 ரூபாய், இந்த மாதிரி எல்லாமே விலைகள் அதிகமான ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் 10 ரூபாய் பாக்கெட்டில் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகும். நீங்கள் கடுகு வெந்தயம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே நார்மலாக ஒரு கடுகு வெந்தயம் வந்து 50 கிராம் பாக்கெட், 100 கிராம் பாக்கெட்டில் வந்து வாங்கிடுவாங்க, 10 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டு தான் வரும். அதனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுகு வெந்தயம் மட்டும் அதிகமாக வந்து மார்க்கெட்டில் வந்து மூவ் ஆகாது. நான் திரும்ப சொல்கிறேன், மூவ் ஆகாது. ஐட்டம்ஸ் வந்து நிறைய போடணும், நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போனால் தான் உங்களால் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஒரு 4-5 ஐட்டம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த கடைக்காரங்கள்ட்ட வந்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ரேர் ஐட்டம்ஸ் தான் அவங்கள்ட்ட நம்மள்கிட்ட இருக்கான்னு அவங்க கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 20-25 ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனால் தான் அவங்கள்ட்ட இல்லாத பொருளை வந்து நம்மள்ட்ட அப்போ வந்து ஒரு 2 அட்டையோ 3 அட்டையோ அந்த மாதிரி அவங்க வாங்குவாங்க. அப்போ வாங்கும்போது அகைன் நீங்கள் ஒரு 1 வீக் கழித்து திரும்பவும் போகும்போது உங்களுக்கு வந்து திரும்ப வேறு ஐட்டம்ஸ் தேவைப்பட்டதுன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. நீங்கள் 4 பொருள் 5 பொருள் போட்டுட்டு போனீங்கன்னா நான் நிஜமாகவே சொல்கிறேன், உங்களால் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. எடுத்ததுமே ஏன் எதுக்கு பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த பொருள் மூவ்மெண்ட் ஆகுங்கிறது வந்து தெரியாது. அதனால ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 முறை இல்லைன்னா 3 முறை ஏன் கட்ட பொருள் வாங்குங்க அப்படிங்கிறத நான் நிறைய முறையில் சொல்லியிருக்கேன். அதை வந்து ஒரு சிலர் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு ஆர்டர் பண்ணி நிறைய ஆர்டர்ஸும் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 2-3 வாட்டி வாங்கினதுக்கப்புறமா அவங்க வந்து திரும்ப என்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா நான் எப்படி பேக்கெட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அளவு போட்டிருக்கேன் அது எல்லாமே அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு 2-3 வாட்டி பண்ணும்போதே அவங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போதே அவங்களுக்கு எந்த பொருளாக மூவ் ஆகும் என்னங்கிறத அவங்களுக்கு வந்து ஒரு 90% நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் போய் ஒரு 4 பொருளை போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு லாபமும் கிடைக்காது. அதனால திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா வெரைட்டிஸ் கொடுக்கணும். நம்ம வெரைட்டிஸ் கொடுத்தா தான் வந்து மார்க்கெட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும். இன்னொரு விஷயம் இந்த தொழிலில் என்னென்னா கொஞ்சம் உழைப்பு அதிகம் தாங்க. இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு கொஞ்சம் அதிகம், ஆனால் ஆர்டர்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். அதிகமாக வந்து ஆர்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைகள் வாடிக்கையே நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் குடிக்கக்கூடிய ஒரு தொழில் தான். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே வந்து உழைப்புங்கிறது ரொம்பவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து நீங்கள் வந்து பேக்கெட் போடாதீங்க. நீங்கள் பேக்கெட் போடுறத விட நாங்கள் வந்து ஹோல்சேலில் நாங்களே கொடுக்குறோம். என்கிட்ட கூட நீங்கள் வாங்க வேண்டாம். உங்கள் ஊர்களில் யார் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், அவங்கள்ட்ட நீங்கள் வாங்குங்க. ஒரு 50 அட்டை 100 அட்டை வாங்குங்க. வாங்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். நான் மார்க்கெட்டிங் பண்ண போகும்போது நம்ம பொருளை எடுத்து காட்டணும் அவங்களுக்கு. நம்ம பொருளை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து சரி, அவங்களுக்கே ஒரு ஆசை வரும் வாங்குறதுக்கு. ஓகே இந்த பொருள் நல்லா இருக்குது, நம்ம கடையில் போட்டாக்கா வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறத அந்த ஆசை வந்து தான் அவங்க வந்து வாங்குவாங்க நம்மள்கிட்ட பொருளை காட்டும்போது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 4-5 வாட்டி எங்கள்கிட்ட வாங்கி நீங்கள் வியாபாரம் பாருங்கள். பார்த்துட்டு
ஒரு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிலோ வாங்கி நீங்கள் பேக்கெட் போடுங்க, இல்லாத பொருளை மட்டும் வாங்கி நீங்கள் பேக்கெட் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களால் நல்லா வந்து இந்த பிஸ்னஸை வந்து செய்ய முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெரைட்டிஸ் நான் சொல்லியிருந்தேன். வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 30 வெரைட்டிஸ் இருக்கும் என்கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து 100 அட்டை ஸ்டார்டிங்கில் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 100 அட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் தான் வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க ஃபாஸ்ட்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் தான் அட்டைகளை வந்து ஃபாஸ்ட்டு மூமெண்ட் இருக்கிற பொருளை அதிகமாக கொடுப்பேன். இப்போ கடுகு வெந்தியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-5 அட்டை தான் கொடுப்பேன். மற்ற பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு மூமெண்ட் இருக்கிற பொருட்களை தான் வந்து நான் நிறையா அவங்களுக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து என்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், சோம்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா பட்டை சோம்பு பேக்கெட்டு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வச்சதுன்னு கேட்பாங்க, சோம்பு வைக்காதது கேட்பாங்க, அதில் வந்து அஜினமோட்டை வச்சதும் கேட்பாங்க. இந்த மாதிரி பட்டை சோம்புலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து 10 ரூபா பட்டை சோம்பும் வந்து வரும் என்கிட்ட, கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பேட் அப்பளம், கலரப்பளம், ஜவ்வரிசி வத்தல், அரிசி வத்தல், மோர் மிளகாய், சுண்டக்காய் வத்தல், குழம்பு தாளிப்பு வடகம், மணத்தக்காளி வத்தல், அதுக்கப்புறம் சீனி அவர வத்தல், இந்த மாதிரி வத்தல் ஐட்டம்ஸ் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுப்போம். அப்புறம் கடலை ஐட்டம்ஸு, வேர்க்கடலை, உப்புக்கடலை, வறுத்த பட்டாணி, மசாலா வேர்க்கடலை, சந்தனப்பில்லை, ஆப்பசோடா, நாமக்கட்டி, இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் என்கிட்ட அந்துருண்டை கூட நான் வந்து பேக்கெட் போட்டு கொடுக்குறேன். அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதம், 10 ரூபா முந்திரி பேக்கெட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 ஐட்டம்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கும். என்ன ஐட்டம்ஸ்லாம் கேட்குறாங்களோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுப்பேன். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம கொடுத்தாதான் நம்மள்கிட்ட வந்து வாங்குவாங்க, நம்ம வந்து மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, இந்த குடிசை தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வாங்கணுமான்னு கேட்டாங்க, என்னென்னா லைசன்ஸ் வாங்கணுமான்னு கேட்டாங்க. குடிசை தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வந்து தேவை கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், FSSAI சர்டிஃபிகேட் வந்து குடிசை தொழிலுக்கு தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸ் தான் வாங்குகிறோம், அதாவது கடுகு, வெந்தயம், சீரகம், இந்த ஐட்டம்ஸை தான் நம்ம வந்து வியாபாரம் பார்க்க போகிறோம். அதே போல் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். அதே போல் ஒரு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வேணும். இப்போ வந்து ஒரு கடுகு, வெந்தயம், சீரகம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் தேவை கிடையாது. இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் போகும்போது அப்போ வேணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மசாலா பொருட்கள் நீங்கள் தயாரிக்கிறீங்க, ஒரு மஞ்சளை வந்து தூளாக்கி மஞ்சள் தூளாக கொடுக்குறீங்க, ஒரு மிளகாயை வந்து அரைச்சி மிளகாய் தூளாக கொடுக்குறீங்க, ஒரு வந்து ஒரு ஃபுட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் வியாபாரம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து FSSAI சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். இதுக்கு வந்து பலசரக்கு ஜாமக்கு வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தேவை கிடையாது. பெரிய லெவலில் போகும்போது அப்போ வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தார். அதே போல் ஒரு மதரும் ஒருத்தவங்க சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதரும் கால் பண்ணி என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க சர்ச்சில் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து ரொம்பவே சிறந்ததாக இருக்குமான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. ரெண்டு பேருமே கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக வந்து சிறந்ததாக தான் இருக்கும் இது வந்து. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலுக்கு வந்து ஒரு டீம் ஒர்க் தான் வேணும். இந்த தொழில் வந்து டீம் ஒர்க்காக நம்ம பண்ணோன்னா சீக்கிரமே வந்து நிறைய ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும். நம்ம நிறைய மார்க்கெட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் வந்து சீக்கிரமே சப்ளை பண்ண முடியும் நம்மளால். அப்படிங்கும்போது அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை டீம் ஒர்க்காக அவங்க பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் மகளிர் குழுக்கள்லேருந்து வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் இது தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வச்சு வந்து இந்த வேலையை வந்து செய்யவே முடியாது. ரெண்டு பேர் இல்லைனா வந்து 3 பேர் இருக்கணும் இந்த தொழில் செய்கிறதுக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி டீம் ஒர்க்காக பண்ணாக்கா ஃபாஸ்ட்டாக நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், பிஸ்னஸும் வந்து நல்லா வந்து லாபகரமாக செய்ய முடியுங்கிறது இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், என்கிட்ட வந்து அட்டைகள் வாங்குறவங்க வந்து ரெண்டு மூணு வாட்டி என்கிட்ட வாங்குங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்களே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி என்கிட்ட வாங்குவாங்க, வாங்கிட்டு நாலாவது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாமே நான் எப்படி பேக்கெட் போட்டிருக்கேன், எவ்வளோ கிராம் நான் பேக்கெட் போட்டிருக்கேன், எல்லாத்தையுமே வந்து அதிலே வந்து 90% நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து அதன் மூலியமாகவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, எடை மிஷின் எங்கே மேடம் வாங்குறது, சீலிங் மிஷின் எங்கே வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த சென்னையாக இருந்ததுன்னா பாரிஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சொல்லுவேன், அங்கே போய் வாங்கிக்குவாங்க அவங்க. அதே போல் பலசரக்கு ஜாமா பற்றி அவங்க கேட்பாங்க, அட்டை எங்கே வாங்கணும்னு கேட்பாங்க, பேக்கிங் மெட்டீரியல் எங்கே வாங்கணும்னு எல்லாமே அதுக்கப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து அந்தந்த இடத்தோட விவரத்தை நான் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி வாங்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இந்த பிஸ்னஸை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் கேளுங்கள், அதுக்கு நான் தகவல் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுடைய அறுசுவை குடிசை தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.